फ्रेंड्स वेलकम टू द शिट मॉम चैनल इन इनके पड़ पड़ रेसीपी अब और खार सार मिगका चट्नी पड़पर सूपर ईसि चटन और फाइव मिनट्स अट्नी पड़ा इंवा एपी पड़े पाक इड्ली दोस रेम रोम सूपर टेस्टा नम्बर फ्रिजी वो और वन वी वे नम्बर सापड़ा नम्बर एपी पड़े पाकल वांग अद्क वो ना वो हंड्रेड ग्राम्स मिग वो एच मिग பூண்டு வந்து ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துர்க்கேன் நல்ல தோல் தோல் உரிச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தக்காளி டேஸ்ட்க்கு உப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதுல வந்து இந்த மிளகாய் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் அப்புறம் பூண்டு அப்புறம் உப்பு இத ஃபர்ஸ்ட் நல்ல நைஸா கிரவுண்ட் பண்ணிக்கலாம் கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ மிளகாய் நல்ல பொடி ஆயிடுச்சு மிளகாய் பூண்டு எல்லாமே நல்ல கோஸா அரைஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல தக்காளி போட்டு அரைச்சுக்கலாம் இப்போ தக்காளி போட்டு நல்லா அரைச்சாச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமா விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கோங்க இப்போ நம்ம நல்ல நைஸா அரைச்சாச்சு இப்போ நம்ம தாளிச்சிரலாம் இப்ப நல்ல சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம தாளிச்சிரலாம் சட்னி இட்லிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இது நல்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க சும்மா ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சிரலாம் இந்த சட்னி இப்ப தாளிச்சிரலாம் இப்ப தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க இல்லனா வந்து ரொம்ப காரமா இருக்கும் சட்னி சோனால இவ்வளவு இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்ப கடுகு தாளிச்சாச்சு இப்ப நம்ம இத கொட்டிடலாம் சட்னில சாரமான முளகா சட்னி ரெடி ஆயிருச்சு இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேசிக் மோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू